தினம் ஒரு கோவில் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போறது கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில். இது திருவாரூர் பக்கத்தால இருக்கு. திருச்சியிலிருந்து திருவாரூர் அது ஒரு டிஸ்ட்ரிக்ட். திருவாரூர்ல இருந்து பேரளம் போற வழியில இருக்கு கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில். இந்தியாவிலே சரஸ்வதி அம்மனுக்குன்னு இருக்கிற கோவில் வந்து இங்க மட்டும்தான் இருக்கு. சரஸ்வதி வந்து இங்க வந்து கோவிலா கொண்டு இருக்காங்க. கம்பர் வந்து இங்க வந்து தன்னுடைய ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கதான் வந்து வழிபட்டுட்டு போனதா ஐதீகம். கம்பர் பிறந்த இடம்னு இதை சொல்லுவாங்க. சரஸ்வதி அம்மன் கோவில் நம்ம வந்து என்ன விசேஷம்னா, நம்ம குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப கல்வி வித்யாரம்பம் ஆரம்பிக்கும் போது அங்க போயிட்டு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு அங்க நெல் கொடுப்பாங்க. தட்டுல நெல்லுல வந்து ஓம்ங்கிற இது மந்திரம் எழுதி நம்ம பிள்ளைங்களோட படிப்பை ஆரம்பிச்சோம்னா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேறி பெரிய பெரிய பதவியில உயர்வில் உட்காருவாங்கிறது ஐதீகம். சரஸ்வதி வந்து படிப்புக்கே உண்டான தெய்வம். சரஸ்வதியை வழிபட்டம் வாழ்க்கையில எல்லா நலங்களும் பெறலாம். பெரிய பெரிய பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறது ஐதீகம். இங்க குழந்தைங்களுக்கு கல்வி ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த கோவில்ல போயிட்டு இந்த கோவில்ல வந்து எழுத வச்சுட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். சரஸ்வதிக்குன்னு இருக்கிற கோவில் வந்து இது மட்டும்தான். இங்க போயிட்டு வாழ்க்கையில இங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. கண்டிப்பா குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இங்க வந்து நோட்டு பேனா பென்சில் வச்சு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி வாங்கி வச்சுட்டோம்னா குழந்தைங்க கண்டிப்பா பெரிய பெரிய உதவி பெரிய பெரிய பதவியில அமருவாங்கிறது ஐதீகம். சரஸ்